Hey, hi, na Guru Baran. இப்ப இருக்கிற மாதிரி ஜெர்மனி 1990 க்கு முன்னாடி இல்ல. எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு ஜெர்மனியா இருந்துச்சு. என்ன? ரெண்டு ஜெர்மனியா. ஆமாங்க, ரெண்டு ஜெர்மனியா இருந்துச்சு. ஒரு சைடுக்கு DDR அதாவது ஈஸ்ட் ஜெர்மனி, இன்னொரு சைடுக்கு BRD அதாவது வெஸ்ட் ஜெர்மனி. இங்க இருந்து அங்க போக முடியாது, அங்க இருந்து இங்க வர முடியாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்குற ஜெர்மனி அன்னைக்கு இரண்டு வேற வேற நாடா இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல ஈஸ்ட் ஜெர்மனில இருக்க ரெண்டு ஃபேமிலி அங்க வாழ பிடிக்காம வெஸ்ட் ஜெர்மனிக்கு தப்பிச்சு போக பாக்குறாங்க. எப்படி போலீஸ் கண்ணுல படாம தப்பிச்சு போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்டர்ல ஹெவி செக்யூரிட்டி டைட், ஆர்மட் சோல்ஜர்ஸ், சர்ச் லைட், அப்புறம் பார்டர் பக்கத்துல யாராவது பார்த்தா கேள்வியே கேட்காம சுற்றுவாங்க. இதையெல்லாம் தாண்டி ஈஸ்ட் ஜெர்மனில இருந்து அந்த ஃபேமிலி எப்படி வெஸ்ட் ஜெர்மனிக்கு போனுச்சு அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஈஸ்ட் ஜெர்மனிக்கும் வெஸ்ட் ஜெர்மனிக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பெர்லின்ல அந்த வால் கட்டி இருப்பாங்க. ஸோ அந்த வாலுக்கு அந்த பக்கம் ஈஸ்ட் ஜெர்மனி, வாலுக்கு இந்த பக்கம் வெஸ்ட் ஜெர்மனி. ஈஸ்ட் ஜெர்மனியில் உள்ள ஆக்கெல்லாம் என்ன செய்வாங்கலாம், அங்கே இருக்க குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த வாளுக்கு இந்த பக்கம் கொட்டிடுவாங்களாம். ஸோ இங்க இருக்கிற வெஸ்ட் ஜெர்மனிக்காரங்க வந்து அதுக்கு பதிலாக பழங்களையும் சாப்பாடுகளையும் கொண்டு போய் அந்த பக்கம் வைப்பாங்களாம் வாழை தாண்டி. ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்டதுக்கு, எங்க கிட்ட என்ன இருக்கோ அதை நாங்க கொடுக்குறோம், அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ ரெண்டு பேருக்குமே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஃபேமிலின்னு சொன்னேன்ல, அதுல முக்கியமா ரெண்டு பேரை பத்தி சொல்லணும். ஒருத்தர் பேர் பீட்டர், இன்னொருத்தர் பேர் குண்டர். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல பீட்டர் அப்படிங்கிறவர் ஃபார்மர் எலக்ட்ரீஷியன் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் மெக்கானிக். ஸோ பீட்டரும் குண்டரும் லோக்கல்ல இருக்க ஒரு பிளாஸ்டிக் ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு வராங்க. அங்கதான் ரெண்டு பேரும் பழக்கமாகறாங்க. 4 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு வராங்க. மார்ச் 7, 1978 ஈஸ்ட் ஜெர்மனில இருந்து வெஸ்ட் ஜெர்மனிக்கு போகணும்னு முடிவெடுத்து ரெண்டு பேரும் பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. தரவழியா போக முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அதனால ஹெலிகாப்டர் பில் பண்றதுக்கு பிளான் போடுறாங்க. எவ்வளவு சீக்கிரம் பிளான் போட்டாங்களோ அவ்வளவு சீக்கிரத்திலேயே அந்த பிளானை கைவிடுறாங்க. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான இன்ஜினை அவங்களால பில் பண்றதுல சிக்கல் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சோன்னு அந்த பிளானை அப்படியே விட்டுறாங்க. அப்புறம் டெலிவிஷன்ல ஒரு ஷோ ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அந்த ஷோவை பார்த்த ரெண்டு பேரும் அந்த ஷோல இன்ஸ்பயர் ஆகி அந்த பிரம்மாண்டத்தை தயாரிக்கலாம்னு முடிவெடுத்து தயாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா ஹாட் ஏர் பலூன். பீட்டருக்கு ஒரு ஒய்ஃப் 2 பசங்க, 11 வயசு 15 வயசு. குண்டருக்கும் ஒரு ஒய்ஃப் 2 பசங்க, 5 வயசு 2 வயசு. வெயிட் கால்குலேஷன், மெட்டீரியல் என்ன வாங்கணும்னு முடிவெடுத்து பக்கத்துல இருக்க ஊர்ல போய் டென்ட் கிளப்ல நாங்க வேலை செய்யறோம், அந்த கிளப்புக்கு டென்ட் போடுறதுக்கு நிறைய துணி வேணும் அப்படின்னு சொல்லி 800 மீட்டருக்கு துணி வாங்கிட்டு வராங்க. இத வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து குண்டர் அப்படிங்கிறவர் மேனுவலா தையல் மிஷின்ல எல்லா துணியையும் தச்சு பலூன் மாதிரி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரார். இதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட நாட்கள் 2 வாரம். அதே சமயம் பீட்டர் அப்படிங்கிறவர் பர்னரை ரெடி பண்றதுக்கு பிளான் போட்டு அந்த பர்னரையும் ரெடி பண்ணிட்டு வரார். ஏப்ரல் 1978 டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஃபாரஸ்ட சூஸ் பண்றாங்க. அவங்க தங்கி இருக்க இடத்துல இருந்து அந்த ஃபாரஸ்ட் 30 கிலோமீட்டர், டெஸ்ட் பண்ற இடத்துல இருந்து பார்டர் 10 கிலோமீட்டர். இந்த 10 கிலோமீட்டரை தாண்டிட்டாங்கன்னா அவங்க ஈஸ்ட் ஜெர்மனில இருந்து வெஸ்ட் ஜெர்மனிக்கு போயிடலாம், தப்பிச்சிடலாம். நைட் 1:30க்கு அந்த ஃபாரஸ்டுக்கு போய் பர்னரை ஸ்டார்ட் பண்றாங்க. பலூன் தரையில இருந்து மேலே எழும்பவே இல்லை. உடனே அங்கிருந்து திரும்பி வந்துடுறாங்க. வீட்டிலேயே பர்னரையும் ப்ளோவரையும் ஃபிளேம் த்ரோவரையும் ரெடி பண்ணிட்டு போய் ட்ரை பண்ணும்போது ஃபேப்ரிக்ல ஓட்ட விழுந்து லீக்கேஜ் ஆகுது. இப்பதான் இங்க உள்ள பணத்துக்கு மதிப்பு பைரோ, ஆனா அப்ப மார்க். கடைசியில பீட்டர் 2400 மார்க் உள்ள அந்த ஃபேப்ரிக்கை எல்லாத்தையும் ஃபர்னேஸ் அடுப்புல போட்டு எரிச்சிடுறாரு. ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கை வாங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மெட்டீரியல் வாங்குறாங்க. அதுக்காக அவங்க 3 மெட்டீரியலை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்னு நைலான் டஃபேட்டா, இன்னொன்னு அம்பரலாக்கு யூஸ் பண்ற அந்த ஃபேப்ரிக். இதுல அந்த அம்பரலா ஃபேப்ரிக் நல்லா ஹீட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மெட்டீரியலை வாங்குறதுக்காக இந்த வாட்டி 160 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் லைப்சிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஃபேப்ரிக்கை வாங்குறாங்க. பட் இந்த வாட்டி செயிலிங் கிளப்ல இருந்து வாரம், அதுக்காக 800 மீட்டர் துணி வேணும்னு சொல்லி order பண்றாங்க. ஏன்னா அதிகமான துணிகளை ஆர்டர் பண்ணும்போது பின்னாடி சந்தேகம் வந்தா மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பொய்களை நிறைய சொல்றாங்க. லாஸ்டா வாங்கின ஃபேப்ரிக்ன்ற விலையை விட இந்த வாட்டி அம்ரெல்லாவோட ஃபேப்ரிக் வந்து அதிகமா இருக்கு. பட் இருந்தாலுமே அத 4800 மார்க் கொடுத்து 800 மீட்டரையும் வீட்டுக்கு வேண்டிட்டு வராங்க. மேனுவலா ஆபரேட் பண்ணி துணிகளை தச்சு முடிக்கணும்னா மறுபடியும் 2 வாரம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மோட்டாரையும் வாங்கிட்டு வராங்க. குந்தர் மோட்டாரை அதுல ஃபிக்ஸ் பண்ணி இந்த வாட்டி ஒரே வாரத்துல அந்த பலூனை ரெடி பண்ணி முடிக்கிறாரு. மறுபடி ஃபாரஸ்டுக்கு போறாங்க. ப்ளோவரையும் ஃப்ளேம் த்ரோவரையும் 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. பலூன் கிரவுண்ட்ல இருந்து மேல எலும்பி பறக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. பர்னரை ஆன் பண்றாங்க. ஆனா தேவையான அளவு ஃப்ளேம் வராதனால பலூன் அந்த இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகல. குண்டர் அப்படிங்கிறவரு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேற பிளான் போட ஆரம்பிச்சிட்டாரு. லைட் ஏரோப்ளேன் இல்லைன்னா கிளைடர் ரெடி பண்ணி தப்பிச்சு போயிடலான்னு முடிவெடுக்கிறாரு. ஆனா பீட்டர் விடாம அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்காரு. ஃபியூயல் டேங்கை இன்க்ரீஸ் பண்றாரு, ஃபியூயலை மிக்ஸ் பண்ணி பாக்குறாரு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபியூயல் டேங்கை தலையில வச்சு அதை ஃப்ளேம் த்ரோவரோட கனெக்ட் பண்ணி மிஷினை ஸ்டார்ட் பண்றாரு. 20 மீட்டர் லாங் உள்ள இந்த பலூன்ல 12 மீட்டருக்கு ஃப்ளேம் வருது. ஜூலை 3, 1979 வெதர் ஃபேவரபிளா இருக்கு. மிஷினை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த தடவை பலூன் டேக் ஆஃப் ஆகுது. செகண்டுக்கு 4 மீட்டர் கிராஸ் ஆகி போகிட்டே இருக்கு. அது 2 கிலோமீட்டர் மேல போய் கிளவுட்ஸுக்குள்ள மறைஞ்சிருது. விண்டு வந்து ஈஸ்ட் ஜெர்மனில இருந்து தள்ளி வெஸ்ட் ஜெர்மனிக்கு அந்த பலூன் அனுப்புது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. அட்மாஸ்பரிக் வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகி அந்த வெயிட் பலூனை மறுபடி கீழே தள்ளுது. ஈஸ்ட் ஜெர்மனிலேயா இல்ல வெஸ்ட் ஜெர்மனிலேயான்னு அவங்களுக்கு ஒரே குழப்பம். அப்புறம் அங்கு தேடி பார்க்கும்போது ஒரு பிரெட் பாக்கெட்டை எடுக்கிறாங்க. அந்த பிரெட் பாக்கெட்ல ஈஸ்ட் ஜெர்மனில உள்ள ஒரு கடையில வாங்கினது அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்டருக்கு கொஞ்சம் முன்னாடியே லேண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ உடனே அங்கிருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே போலீஸ் பலூன் விழுந்த இடத்த கண்டுபிடிச்சிருச்சு. அந்த இடத்துல என்னென்ன பொருள் கிடைச்சிச்சோ அந்த பொருள்லாம் லிஸ்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்படியும் போலீஸ் கண்டுபிடிச்சிடும். பிடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து வெஸ்ட் ஜெர்மனிக்கு போயிடணும்னு முடிவெடுக்கிறாங்க. மறுபடியும் 4வது தடவையா ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த தடவை ஒரே கடையில எல்லா துணியும் வாங்கி நான் மாட்டிக்குவோம் அப்படிங்கறதுனால வேற வேற இடத்துல வேற வேற சைஸ்ல துணியை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா துணியை வாங்கி தைக்கிறாங்க. அதே சமயம் பலூனோட சைஸையும் இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக்குறாங்க. இவங்க டேக் ஆஃப் ஆகும்போது 2 ஃபேமிலியில உள்ள எல்லாரும் அந்த பலூன்ல ஏறுறாங்க. செப்டம்பர் 15 வெதர் ஃபேவரபிளா இருக்கு. விண்ட் வெஸ்ட் சைடு அடிக்குது. -8°C. மறுபடியும் பீட்டரும் குண்டரும் அவங்களோட ஃபேமிலியோட தப்பிக்க இதுதான் சரியான நேரம் அப்படின்னு முடிவெடுத்து எல்லாரும் அந்த பலூன்ல ஏறுறாங்க. டேக் ஆஃப் ஆகுறாங்க. மறுபடியும் 2 கிலோமீட்டர் உயரம் போய் அதே மாதிரி கிளவுட்ஸுக்கு மறைய ஆரம்பிக்குது. டிஸ்ட்ரிக்ட் கல்ச்சர் ஹவுஸ்ல வேலை செய்யற ஒரு வாட்ச்மேன் வானத்துல ஏதோ விசித்திரமா பறக்குது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்புறம் பார்டர்லயும் சர்ச் லைட்டை போட்டு தேடுறாங்க. ஆனா பலூன் சர்ச் லைட்ல மாட்டாத தூரத்துக்கு பலூன் போயிடுச்சு. அப்பாடா, இனி தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அதிகம் உயரம் போனனால ஃபியூயல் டேங்க் குறைய ஆரம்பிக்குது. மறுபடியும் பலூன் கீழே தரையிறங்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த வாட்டி லேண்ட் ஆகும்போது குண்டர் தன்னுடைய காலை உடைச்சுக்கிறாரு. லேண்டிங் வந்து சேஃப் லேண்டிங்கா இல்லாம முடியுது. இப்பயும் அவங்களுக்கு எங்க லேண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இவங்க தேடி பார்த்துட்டு இருக்க நேரத்துல போலீஸ் அவங்களுக்கு முன்னாடி ஒரு கார்ல வந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் போலீஸ் வர்ற கார் என்னன்னு பாக்குறாங்க. அந்த கார் அவுடி அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நாங்க சேஃபா வந்து வெஸ்ட் ஜெர்மனில லேண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு. கடைசியில பீட்டர் ஃபேமிலியும் குண்டர் ஃபேமிலியும் ஈஸ்ட் ஜெர்மனில இருந்து வெஸ்ட் ஜெர்மனிக்கு தப்பிச்சு போய் வெஸ்ட் ஜெர்மனியோட சேர்ந்துட்டாங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஸ்டோரிய ஆல்ரெடி படமாவே எடுத்துட்டாங்க. 1982ல நைட் கிராசிங் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா 2018ல பலூன் அப்படிங்கிற ஒரு படமும் எடுத்தாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தேடி பாருங்க. இவங்க தப்பிச்சு போன அந்த பலூனை எடுத்து ஜெர்மனில இருக்க ஒரு மியூசியத்துல வச்சிருக்காங்க. ஹவுஸ் தேர் பேரிஷன் கெஷிஸ்டர் அப்படிங்கிற ஒரு மியூசியத்துல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் குரு பரன்.